என் அன்பு பிள்ளையே, வாழ்வில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றா. உன் நிலையை நான் உன் சாயப்பா அறிவேன் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே, துணிந்து நில், எல்லாம் சரியாகிவிடும். உன்னுடன் எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன், எப்போதும் கூறுவேன் அல்லவா. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி செய்வதும் இல்லை என்று எது எந்த அளவு உண்மை என்பதை நீ அறிந்து உணர்ந்திருப்பாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு துணையிருப்பேன். முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல். உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் சூறாவளியாய் மீண்டு வருவா. இது என் சத்திய வாக்கு குழந்தையே. முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக்கொள். உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை தெளிவாகும். அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே. அதை முதலில் மாற்றிக்கொள். மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே. நண்பனானாலும் உறவுகள் ஆனாலும் சரி, அவரவர் விதி, அவரவர் வேலைகளை பார்த்துக் கொள்வார்கள். தேவையில்லாமல் எதற்காக முன்வருகிறார், பிறகு நீதான் வருத்தப்படுவார். போதும், பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது எல்லாம் போதும் தங்கமே. அப்பா, நீங்களா இப்படி சொல்கின்றீர்கள் என்று யோசிக்கின்றாயா? உனக்கே பல கஷ்டங்கள், தீர்க்க முடியாத சுமைகள். இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக் கொண்டிருக்கின்றார். எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை. நீ மாற்றா நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர்களும் உன்னை நினைப்பது கூட கிடையாது. தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள், கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி, நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விலக்கி கடந்துள்ளை, உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன். அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. நான் இருக்கின்றேன் தங்கமே, கலங்காதே. உன் அப்பா என்றும் உனக்கு துணையிருப்பேன். நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே. உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே இந்த சாகி உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு. நீ பிரகாசம் அடைவதும் உறுதி, மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி. பாழடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவேன். என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நிச்சயம் நான் நியாயத்தை செய்வேன். அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே. உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன். உனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்துள்ளது. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை மனதார நினைத்துக்கொள். அதி தீவிரமான நம்பிக்கை என் மேல் வை. முனைப்புடன் பிரார்த்தனை செய்து வா. அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நல்லதை நிச்சயம் நடத்தி தருவேன். கடந்த கால நினைவுகள், எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் கொள். எல்லாம் சரியாகிவிடும். உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே. அனைத்தையும் உடைத்தெறிய நான் உதவியாக இருப்பேன். என் உதவி என்றும் உனக்கு கிடைக்கும் தங்கமே. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பூஜையை செய்து கொண்டிரு. அனைத்தும் உனக்கு நல்லதாய் அமையும். நீ தேடியதெல்லாம் உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நிம்மதியாக இரு. கடவுளின் அருள் என்பது காப்பீடு போன்றது. அது உனக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும். அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயம் இல்லை. இதில் திமிர், வெறுப்பு, கோபம், ஆணவம் போன்ற அழுக்கை சுமந்து சாகாதே. அன்பை மட்டும் கொடு. நேசிக்க செய். எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து செல். ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்துகொள். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். தொடக்கமும் முடிவும் உன்னிடம் இல்லை, அது உன்னை படைத்தவனிடமே உள்ளது. சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே. பிறரால் நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. நீ எழும் நேரம் அதுதான், மறந்து விடாதே. யாரையும் காயப்படுத்தாமல்
யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றார். தனிமையே சிறந்தது குழந்தையே. நீ சாயியின் பிள்ளை. உன் மனம் வருத்தமடையும் போது ஒரு முறை உன் அப்பன் இந்த சாகியை நினை. எதற்குமே கலங்காதே. உன்னை நோக்கிய என் பார்வை உன்மேல் விழுந்துவிட்டன. உன் மனக்கண்ணில் என்னை நீ உணரும் தருணத்திற்காக நான் காத்திருப்பேன். உன்னில் நீ என்னை உணர்ந்து விட்டால் உனக்கு என்னால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை தங்கமே. என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்துவிட்டது. இனி நன்கு வாழப்போகின்றா. உனக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் ஓடிவிட்டது குழந்தையே. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அது தேவையற்ற பயம் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது. பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும். உன் செயல்பாட்டை தடுக்கும். பயத்தை விடு. நல்லதை நினை. உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும். வாழ்க்கை உயரும். இறைவன் மீது நாம் கொள்ளும் பக்தி மனதில் இருந்தால் மட்டும் போதாது. சோதனைகளின் போதும் அது உறுதியாக இருக்க வேண்டும். நாம் இறைவனை முழுமையாக சரணடைந்தால் விதிப்படி நமக்கு நடக்கும் பெரும் தீமை கூட நம்மை விட்டு நீங்க இறைவன் நமக்கு அருள் புரிவார். என் தங்கமே, முழுமனதோடு இந்த சாகியை வேண்டினால் கேட்பது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். கடந்து போனவைகளை பற்றி கவலை கொள்ளாதே. இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக்கொள். சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே. அனுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கின்றேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன். நானே உன் வாழ்வின் அனைத்திற்கும் பொறுப்பாவேன். நான் ஒன்றுமே செய்யவில்லை, எல்லாவற்றையும் என் சாகியப்பா செய்கின்றார் என்ற உறுதியான உணர்வு கொண்டவன் எந்த இடத்திலும் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலும் என்னையே காண்பான். என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் வணங்கிக்கொள். அதில் நான் மிகவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் இந்த சாகி நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடி வரும். உன்னிடம் வந்திருக்கின்றேன் நான். என்னை பற்றிக்கொள். உன்னை விட்டு விலக மாட்டேன். என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது எனது கடமை. மகளே, ஆர்த்தியின் போது உன் கண்களில் நான் துயரத்தை பார்த்தேன். இன்றிலிருந்து உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நான் பார்க்கப் போகின்றேன். இன்று உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. அதை பெற தயாராக இரு குழந்தையே. கலங்காதே. நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவற விடாதே. எதுவாக இருந்தாலும் கலங்காதே. எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம். இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே. உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது. கலங்காதே. உன் விடாமுயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். உனக்குள் நானிருந்து செயல்படுவேன். என் செல்லமே, உன்னை விட்டுவிட்டு போன உறவையே எத்தனை நாள் நினைத்துக் கொண்டே இருக்கப் போகின்றா. அந்த உறவு ஏற்படுத்திய வெறுமையை நிரப்ப இன்னொரு உறவை தேடாதே. அது நிலைக்காது. உன் உண்மையான அன்பை புரிந்தவர் என்றால் கண்டிப்பாக எத்தனை காலம் ஆனாலும் உன்னை தேடி வருவார். நான் வர வைப்பேன். உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு நீங்கும். நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவாய். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும். கலங்காதே. உன் மனதில் ஓடும் எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன். நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நான் நிறைவேற்றித் தருவேன். ஒரு நொடி என் நாமத்தை உச்சரி, மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். குழந்தையே, பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு. நீ நினைத்தது அனைத்தும் மன நிறைவோடு நடக்கும். இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது. இன்பமயமான வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உன் பிரச்சனை தீர்ந்தது. கலங்காதே குழந்தையே, நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். குறைகளை ஏற்று நிறைவோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாது குழந்தையே. மலிவானது புத்திமதி, விலையுயர்ந்தது பொறுமை. உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே. அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல். அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது தங்கமே. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்து விட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும்
மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது. என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பார். நீ வேண்டினால் சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட நான் உனக்கு காட்சி தருவேன். உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டியிடாதே. தலை நிமிர்ந்து சொல், என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று. உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு. உதாசீனத்தால் மனமுடையாதே. சிக்கல்கள் எல்லாம் கடந்து விட்டார். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. உன் உள்ளத்தேடலை நான் அறிவேன் குழந்தையே. கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்வை வாழப் போகின்றாய். கலங்காதே. உனக்கு இந்த நிமிடம் முதல் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. நான் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன். வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவாய். உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கை மட்டுமே. எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என நம்பு. பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். பதற்றப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடுத்தான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஊரே வியக்க, நீ விரைவில் வானில் மினும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகின்றாய். உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே. மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், நிம்மதி நிலைத்திருக்கும். அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வர். செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும். உன்னால் யாருக்கும் துரோகம் நினைக்க முடியவில்லை என்றா உன்னை எண்ணி கர்வம் கொள் தங்கமே. உன்னை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ பெருமை கொள். மற்றவர்கள் புன்னகைக்கு நீ காரணமாயிருக்கின்றாய் என்று. உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் நான் உதவி கொண்டிருக்கின்றேன். வெற்றி உனதே. இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும். உன் வேண்டுதல் நிறைவேறுமா என்று நம்புவதை விட உன் வேண்டுதல் நிறைவேறும் என்று மட்டுமே நம்பு. அதை நிறைவேற்றி தருவது என்னுடைய பொறுப்பு குழந்தையே. என் அருகில் சிறிது நேரம் அமர்ந்து என்னை உற்று நோக்கினாள் உன் மனதில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு எல்லாம் தெளிவு பெறுவாள். தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையே. போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டுள்ளார். நம் வாழ்விலும் சாயப்பா அற்புதம் எப்போது நிகழ்த்துவார் என்று உன் பொறுமைக்கான பலன் கிடைக்கப் போகின்றது. இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். இன்று முதல் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே. கலங்காதே. உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் முயற்சி காலம் பலன் கிடைக்கப் போகின்றது. இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும். வாழ்க்கை முழுவதும் நிம்மதி மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்றார். நிம்மதிக்கு முன்னால் நீ கேட்ட அனைத்தையும் மறந்திருக்க வேண்டும். ஆனால் நீ ஆசையை விடவும் தயாராக இல்லை. அதற்காக போராடவும் தயாராக இல்லை. ஒன்றை அடைய வேண்டும் என ஆசை இருந்தால் மட்டும் போதாது. அதற்காக போராடவும் வேண்டும் குழந்தையே. எளிதில் கிடைத்துவிட்டால் எதற்குமே இங்கு மதிப்பிருக்காதே. சொல்வது புரிகின்றதா? நம் எண்ணங்கள் வலியது. நாம் என்ன விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்கின்றோம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து வாழுங்கள். அன்பு குழந்தையே, ஒரு விடயத்தில் நீ தடுமாறினால் அமைதி கொள். அதனை கட்டுப்படுத்தும் வழியை உன்னால் மட்டுமே அறிய முடியும். உனக்குள் இருக்கும் உன்னை நம்பாமல் உன்னால் அதனை வெற்றி கொள்ள இயலாது. பாதிக்கப்பட்டால்தான் என் வழி தெரியும். வெளியே நின்று ஆயிரம் சொல்லலாம் என சொல்லாதே. மனதை தொட்டு சொல், இதுவரை நான் எதிலிருந்து உன்னை காப்பாற்றவே இல்லையா என்று. அன்று முடிந்த எண்ணம் இன்று மட்டும் முடியாமல் போகுமா? நம்பி இரு தங்கமே. ஒவ்வொரு முடிச்சாய் அவிடும். நான் உன்னை எல்லாவற்றிலிருந்தும் வெளிக்கொண்டு வருவேன். எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான். அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்பேன். உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்வேன். நானாக தரும் வரையில் பொறுமையாக இரு. உன்னை விட்டுப்போன எதற்காகவும் கவலைப்படாதே. வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே.
பதற்றத்தையும் விட்டுவிடு. அனைத்தையும் அறிந்தவன் நான். தக்க சமயத்தில் உனக்கானதை நான் தருவேன். நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என உணர்ந்தார். நாம் தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே இறை இல்லத்திற்கு செல்வோம். நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன். உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று முதல் தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.